ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनचलाकया सश्रुमिलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய வாகன சத்சங்க வகுப்புல வந்து கலந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். ஸ்ரீமத் பாகவதமே எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதில். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 45வது பதம். நாஸ்தி கர்மணி ஜென்மாதோ பரஸ்யானு விதீயதே கர்த்தத்வ பிரதிஷ்டேதார்த்தம் மாயையாரோபிதம் ஹிதத். பௌதி உலகின் படைப்பு மற்றும் அழிவு என்னும் விஷயங்களில் பகவானின் நேரடியான பார்வை இல்லை. பௌதி இயக்கிறான் சிருஷ்டிகர்த்தா என்னும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. சரி, பெரும்பாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடுத்து குழப்பமான விஷயங்கள், பெரும்பாலும் உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, இயற்கை இன் நேச்சர் நேச்சர் இயற்கை வந்து தானா இயங்குது, படைப்பாளி என்று ஒருவர் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, படைப்பாளியில ஒண்ணும் கிடையாதுங்க, அதெல்லாம் இயற்கையா இருக்கு, இயற்கையா வந்து அது இயற்கையா இருக்கு அவ்வளவுதான், கடவுள் எல்லாம் கிடையாது. கடவுளை மறுக்கும் பகவானுடைய கிருஷ்ணருடைய நிலையை ஏற்க மறுக்கும், பகவான் கிருஷ்ணரை ஏற்க மறுக்கும் நாத்திகர்கள், விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிக தத்துவவாதிகள், இவங்க எல்லாம் என்ன முடிவுக்கு வர்றாங்க, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது. ஏறக்குறைய புத்த கொள்கை அப்படிதான், புத்த கொள்கையுடைய தத்துவம் என்னன்னா, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, வேதங்கள்லாம் மனிதர்கள் எழுதி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இப்ப சமீப காலத்துல அது குறிப்பா இப்போ கடந்த சில வருடங்களா இந்த மாதிரி ஒரு பேச்சு அதிகமாயிட்டே இருக்கு. காரணம், அசுரத்தன்மை உள்ள அரசாங்கம், அரசுரத்தன்மை உள்ள அரசாங்கம், அப்புறம் நாத்திகத்தன்மை உள்ள தலைவர்கள், போலியான சினிமா நடிகர்கள், போலித்தனமான மத போதகர்கள், போலித்தனமான சமூக போராளிங்க, இவங்கெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது வராங்க. கலியுகனுடைய தாக்கம், கலியுகத்துடைய தாக்கத்தினால நாளுக்கு நாள் இந்த மாதிரி கடவுளை மறுக்கக்கூடியவங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் கிடையாது, சில வருடங்களுக்கு முன்பு இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் இல்ல. யாராவது ஒரு நாத்திகன் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா அவர் வந்து பிரசிடென்ட் போர்ட்ல வந்து பேசணும், இல்ல பப்ளிக்ல ஸ்டேஜ் போட்டு பேசணும், அந்த மாதிரிதான் இருந்தது. கடவுளை மறுக்கிறவங்களுக்கு கடவுளை மறுக்கிறவங்களும் குறைவா தான் இருந்தது. ஏன் பகவானை மறுக்கிறவங்க குறைவா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, மக்கள் மத்தியில கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. என்ன காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கல்வி, உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், பகவத்கீதா, பாகவதம், இந்த கல்வி இல்லாததுனால, இந்த பாடம் இல்லாததுனால, இந்த பாடத்திட்டம் இல்லாததுனால, அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து நாத்திகர்களாகவும் சந்தேகப்படக்கூடிய ஆன்மாக்களாகவும் குழப்பம் உள்ளவங்களாகவும் நம்பிக்கையற்றவங்களாகவும் ஆகிட்டு வர்றாங்க.
உன்னை வந்து இதுதான் பாடத்திட்டமா இருந்தது. பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பற்றி வேதங்கள் என்ன சொல்லுது? வேதிக் சயின்ஸ், வேத விஞ்ஞானம், வேத அறிவியல். வேதானாலே அறிவியல் தான், சயின்ஸ் தான். மக்கள் வந்து அந்த சயின்ஸை மறந்து போயிட்டதுனால, இந்த விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கப்படாததுனால செயற்கையான விஞ்ஞானத்தை வந்து நம்புறாங்க. செயற்கையான விஞ்ஞானம் அல்லது பௌதிக விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம் ஒரு பௌதிக விஞ்ஞானியோடய போல அது என்ன சொல்றதோ அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இதையெல்லாம் வந்து இந்த புலன்களால உணரணும்னு நினைக்கிறாங்க. இந்த புலன்களை கொண்டு உணரணும், அதுவும் சாத்தியம் இல்லை. இந்த புலன்கள் குறைபாடானது, நம்ம தவறு செய்யக்கூடியவங்க, நம்ம அறியாமையில் இருக்கோம், ஏமாற்றக்கூடியவங்க. ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த நான்கு குறைபாடு உண்டு. ஜன உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் இந்த நான்கு குறைபாடு உண்டு. புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவங்க, தவறு செய்யறவங்க, அறியாமையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரே உடைய இந்த குறையுடையவங்கனால எப்படி சரியான பதில தர முடியும்? புலன்கள் குறைபாடுடைய விஞ்ஞானி, அறியாமையில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி, தவறு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி, ஏமாற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானி, எப்படி வந்து உன்னதமான விஞ்ஞானத்தை சொல்லித்தர முடியும்? முதல்ல அவர் அவர் யாருன்னே அவருக்கு தெரியல. ஒரு விஞ்ஞானிக்கு வந்து தான் யாருன்னே தெரியல. அவர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த உடல், அதை ஆராய்ச்சி பண்றதுக்கே பல வருஷம் ஆகுது. அவங்க ஆன்மா என்ன, உடல் என்ன, இந்த உடல் ஆத்மா எங்க இருக்கு, அது என்ன சைஸ்ல இருக்கு, அது இருக்கா இல்லையா, இந்த விஞ்ஞான ஆத்ம விஞ்ஞானமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதை வந்து இந்த ஜட புலங்களை கொண்டு உணர முடியாது. நம்முடைய புத்திக்கு சிந்தனைகள் அப்பாற்பட்டது. பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கிற அறிகுறி, உணர்வு, கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்து உடல்ல உணர்வுக்கு காரணம் ஆன்மா இருக்கு. ஆன்மா இந்த உடலை விட்டு போனோடனே உணர்வு இல்லை. ஆனா இது வந்து விஞ்ஞானம் ஏத்துக்குதான், அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஆத்மாவை ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியல. ஆத்மா எங்க இருந்து வந்தது, ஆத்மா எங்க போகுது, ஆத்மாவுடைய நிலை என்ன, இதெல்லாம் வந்து பௌதிக விஞ்ஞானத்தெல்லாம் நிரூபிக்க முடியல. ஆத்மானு இருக்குன்னா அது ஏத்துக்கிட்டாலும் அதற்கான எவிடன்ஸ் அவங்ககிட்ட எதுவும் இல்லை. அதனால இன்னும் எவிடன்ஸ் இல்லாதனால இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை பௌதிக விஞ்ஞானத்தினால புரிஞ்சுக்க முடியாது. அந்த பகவத்கீதா, பாகவதம், இந்த சயின்ஸ் தலையினுடைய நுனிபாகத்தை பிடிச்சு 10,000 முறை கட்டின தலைமுடி இருக்கு இல்லையா, தலைமுடியுடைய நுனி பாகத்தை பிடிச்சு 10,000 முறை கட் பண்ணா என்ன ஒரு சைஸ் வருது? ஆத்மாவுடைய சைஸ். சிலப்போ லெபரேட்டரியில போய், சயின்ஸ் லெபரேட்டரியில விஞ்ஞான கூடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறாங்க. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினத்துக்கும் உயிர் இருக்குன்னா அப்ப அந்த உயிர் எப்படி பாக்குறது இல்லையா? அதனாலதான் சில நேரம் பௌதிக விஞ்ஞானம் தோற்று போயிருக்கு. ஆனா குறையுடைய பௌதிக விஞ்ஞானத்தை தான் உண்மை நினைக்கிறாங்க. சோ இப்படி பௌதிக விஞ்ஞானம், நிறைய பேர், நிறைய விஞ்ஞானிகள், குறையுடையவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, அவங்களாம் புது புது தத்துவத்தை உருவாக்கும் தியரி கொண்டு வருவாங்க. டார்வினோட ஒரு தியரி, அப்புறம் பிக் பேங் தியரி, ஏதோ விஞ்ஞானி தான் சொல்லிட்டு போயிடுவாரு. மக்களும் அதை உண்மையை நம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? டார்வினுடைய தத்துவம் வந்து குரங்கில இருந்து மனுஷன் வந்தார். அப்ப பிரபுபாத் கேட்டாரு, அப்ப ஏன் இப்ப வரலன்னு? குரங்கில இருந்து மனுஷன் வந்தா இப்பயும் வரணுமே. அப்ப பிரபுபாத் கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு டார்வின், குரங்கில இருந்து மனுஷன் வந்தாரு. அப்ப பிரபுபாத் சொன்னார், அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு, வேற என்ன பண்ண முடியும், அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா? இந்த மாதிரி தவறான தத்துவங்களை வந்து பாட புஸ்தகத்துல வச்சிருக்காங்க. இன்னைக்குள்ள பாடத்திட்டத்துல உரையுடைய தவறான தத்துவங்களை பசங்க படிச்சுட்டு வராங்க. அப்புறம் திடீர்னு ஒரு வெடிப்பு வந்துச்சு, அதுல இருந்து எல்லாம் வந்தது. இந்த மாதிரி அவங்க கற்பனை பண்ணி எதையாவது சொல்லி விட்டுரு. ஒண்ணும் தெரியாத முட்டாள், அறியாமல் இருக்கிற மக்களும் அதை நம்புறாங்க.
ஆனா நம்ம படைப்பை பற்றிய ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து கேட்கணும். இங்க இந்த ரெண்டு தவறான கருத்து, இது ரெண்டு தவறான கருத்து. ஒண்ணு, இந்த படைப்புக்கு படைப்புக்கு கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை, படைப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு கருத்து. அப்புறம் இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஜாய சிசி ஜனாதே சுக்கிரமணியாதி. ஒண்ணு, படைப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது, அப்புறம் இயற்கை தான் காரணம் இருக்கு. இது ரெண்டுமே ஏறக்குறைய நாத்திகம் தான். இதை மறுக்கிறது தான் ஆத்திகம். நாத்திகம் ஆஸ்திகம். நாத்திகம்னா கடவுளை மறுக்கிறது, ஆஸ்திகம்னா எல்லாமே கடவுளோட சம்பந்தப்படுத்தி இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது. நாத்திக கொள்கை உள்ளவங்க நாத்திகர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காங்க. படைப்பாளி ஒருத்தர் கிடையாது, கடவுள் ஒருத்தர் கிடையாது, எல்லாம் இயற்கையா வந்தது. இதுதான் இன்னைக்கு பாட புஸ்தகம் விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆத்திகர்கள் என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை கொண்டு நிரூபிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, பௌதிக உலக படைப்பும் சரி அறிவும் சரி இது கடவுளுடைய சம்பந்தம் இல்லை, பகவானுடைய மேற்பார்வை இல்லை அப்படின்னு சொல்றதும், இந்த பௌதி இயற்கை தான் சிருஷ்டிக்கான காரணம் அப்படின்னு சொல்றது, ரெண்டையும் மறுக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தியரி, அதுக்கான கூற்று வந்து வேதங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதான் சாஸ்திர பிரமாணம். பிரமாணம்னா கூற்று, சாஸ்திர பிரமாணம்னா நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சாஸ்திர பிரமாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதோ. தஸ்மா சாஸ்திர பிரமாணம், எனவே சாஸ்திரமே பிரமாணம். ஒரு நிமிஷம், 16th chapter பகவத்கீதை. கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, சாப்டர்ல கடைசி ஸ்லோகம், கடைசி ரெண்டு ஸ்லோகம், 16th அத்தியாயத்துல கடைசி ரெண்டு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு, யஷாஸ்திர விதி முத்ரிஜ வததே காமகாரத நச சித்திம வாப்னோதி ந சுகம் ந பரம் கதே. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு தனது மனம் போன போக்கில் செயல்படுபவர் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கியோ அடைவதே இல்லை. இதுதான் இப்ப நடக்குது. இப்ப கலியுகத்துல என்ன நடக்குது, கலியுகத்துல பெரும்பாலும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சாஸ்திரத்தை புறக்கணிச்சிட்டாஸ்திர வர்த்ததே காமக்காரதா. காமக்காரதானா கட்டுக்கடங்காத ஆசையினால மனம் போட போக்குல செயல்படுறவங்க காமக்காரதா. நச சித்தி மவாத்னோதி ந சுகம் ந பராங்கதி. அவருக்கு வந்து பக்குவம் அடைய முடியாது, பௌதீகத்திலையும் பக்குவம் அடைய முடியாது, ஆத்மீகத்திலையும் பக்குவம் அடைய முடியாது, எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. சாஸ்திரத்தை புறக்கணிக்கிறவங்க வீழ்ச்சி அடைவாங்க. தர்மே நகினா பசுபி சமா, விலங்குகளுடைய வாழ்க்கை தான். அதனால சாஸ்திரத்தை ஒரு காலம் புறக்கணிக்க கூடாது. ஏன் சாஸ்திர பிரமாணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சாஸ்திர பிரமாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து சொல்றாரு, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரியமவஸ்திதோ ஞாத்மா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் நிகாரசி. ஓ அர்ஜுனா, எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு தன் சட்டத்திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். மனித வாழ்க்கையில் ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னு சொன்னான். அதாவது இந்த பிறப்பிறப்பு சக்கரம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து ஒருத்தர் விடுபடணும்னா அவர் சாஸ்திர விதிகளை பின்பற்றி ஆகும். அது நம்பிக்கையில நினைச்சுங்களேன், அஸ்வத்ததானா புருஷா தர்மசியாச பரந்தபா அப்ராபாமி மர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்மணி. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேயே ஒழுந்துகிட்டு இருப்பாங்க. அதனால
அடுத்து இதோட தொடர்ச்சி தான் அடுத்து 17 அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். ஏஷாஸ்திரி விதிமுஸ்திரிஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தேஷாம் நிஷ்டாதுகா கிருஷ்ண சத்தமாகோ ரஜஸ்தம. அர்ஜுனன் கேட்கிறார், ஓ கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபாடுகளின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவகுணத்திலா ரஜகுணத்திலா தமோகுணத்திலா? சோ இது மாதிரி இப்படி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் தான் பிரமாணங்கிற ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் தான் பிரமாணங்கிற இன்னொரு இடத்துல சாஸ்திரங்கள் முக்குணத்துக்கு உட்பட்டது அதை கடந்து வரணுங்கிறார். இப்ப சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கிறார வேணாங்கிறார். இப்ப ஒரு கான்ட்ரடிக்ஷன், இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருக்கு. இந்த கூற்று வந்து, இந்த பிரமாணம் வந்து ஏதோ முன்னுக்கு பின் புறம்படுற மாதிரி இருக்கு. ஒரு அத்தியாயத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணா, திரைகுண்ய விஸ்வோபேதா நிஸ்திரைகுண்யோபவா அர்ஜுனா, அர்ஜுனா வேதங்கள் முக்குணத்துக்கு உட்பட்டது அதை நீ கடந்து வரணுங்கிற ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சாஸ்திரம் தான் பிரமாணம் இதை ஃபாலோ பண்ணுங்கிறது. இப்ப என்ன செய்யுது, சாஸ்திரம் மூணு குணத்துக்கு உட்பட்டதுன்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா, குழப்பமா இருக்கு. எப்படி வெளியே வருது சாஸ்திரத்தை பின்பற்றி, எப்படி வெளியே வருது? இதுதான், இதுக்குதான் வந்து நம்ம ரோபாடி புஸ்தகம் படிச்சு பக்தர்கள் சங்கத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இல்லாட்டி குழப்பமாயிடும். இன்னைக்கு மக்களுக்கு பெரும் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு என்ன குழப்பம், இதெல்லாம் உண்மையா கற்பனையா, இது பின்பற்றணுமா வேண்டாமா, எதை பின்பற்றணும் எதை பின்பற்ற கூடாது, எது உண்மையான சாஸ்திரம் எது பொய்யான சாஸ்திரம் ஒண்ணுமே தெரியும். யாராவது ஏதாவது சொன்னா நம்பிடுவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, குருட்டுத்தனமா நம்புவாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் குருட்டுத்தனமா நம்புறாங்க. ஒரு சிலர் வந்து சரியான பாதை இதுன்னு தேர்ந்தது. அப்ப என்ன அர்த்தம், சாஸ்திரங்களும் மூணு குணத்துக்கு உட்பட்டு இருக்கு. குணத்துக்கு உட்பட்ட சாஸ்திரம் இருக்கு, குணத்துக்கு அப்பாற்பட்ட சாஸ்திரம் இருக்கு. பாகவதம் குணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால கலியுகத்துக்கு வந்து பாகவத தர்மம் தான் பிரதானம். சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவோம், படிப்படியா சாஸ்திர விதியை பின்பற்றி பக்திங்கிற தளத்துக்கு வரணும். அப்ப பகவத்கீதை பாகவதம் குணத்துக்கு அப்பாற்பட்டது. எனது நேரடியா முழுமுதற் கடவுளை பத்தி சொல்லுது, மற்ற சாஸ்திரங்களை மறைமுகமா சொல்லிடு. அப்ப சாஸ்திர விதியை எக்காரணத்துக்கு புறக்கணிக்க கூடாது. அந்த சாஸ்திர விதிகளை ஏன் புறக்கணிக்க கூடாதுன்னா, இங்க சொன்ன மாதிரி, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, படிப்படியா அடுத்த நிலைக்கு வர்றதுக்காக. சோ முதல்ல அறியாமை குணத்திலையும் தீவிர குணத்தில் இருக்கிறவங்களும் சாத்விகமான குணத்துக்கு வரணும். அப்ப அவங்க சாத்விகமான செயல ஈடுபடும் போதுதான் சாத்விகமான குணத்துக்கு வரணும். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது, அவங்க புண்ணியகரமாக செய்யுது, ஞானத்தை வளர்த்துக்கு. அப்படி படிப்படியா அவங்க சாதாரண நிலையில் இருக்கிறவங்க சாஸ்திர விதியை பின்பற்றும் போது படிப்படியா அவங்க பக்திகர தளத்துக்கு. கிருஷ்ண பக்தருக்கு என்னது, அவர் முக்குணத்தை கடந்து, கிருஷ்ண பக்திங்கிறது முக்குணத்தை கடந்து வர்றது. அப்ப ஒரு பக்தர் என்ன பண்ணிடுறாரு, ஆச்சாரியுடைய வழிகாட்டுதலை பக்தி செய்யும் போது அவர் வந்து உன்னதமான சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாரு. மாயாவாதம் அசத் சாஸ்திரம், மாயாவாதம் உண்மையான உண்மை இல்லாத சாஸ்திரம். ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை வந்து உத்தம சாஸ்திரம், உத்தம ஸ்லோகம். அது டைரக்டா கிருஷ்ணோட கனெக்ட் ஆயிரு. அதனால இங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்கு, பிரமாணம், பிரமாணம்னா கூற்று. எந்த கூற்று வந்து அதிகாரப்பூர்வமானது, சாஸ்திர பிரமாணம் அதிகாரம். முதல்ல சாஸ்திரம் எதுக்கு எகென்ஸ்டா இருக்கு, இந்த நாத்திகத்துக்கு எகென்ஸ்டா இருக்கு, நாத்திகத்துக்கு எகென்ஸ்டா இருக்கு சாஸ்திரம். அப்புறம் அந்த சாஸ்திரத்துக்குள்ள போனா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, பல்வேறு தத்துவங்கள் இருக்கு அதுக்குள்ள. இப்போ சாங்கிய தத்துவம் இருக்கு, அதாவது சிக்ஸ் சிஸ்டம் ஆஃப் பிலாசபி, ஆறு விதமான தத்துவம். முதல்ல மாயா, முதல்ல நாத்திகம். இந்த நாத்திகத்தை வந்து கட் பண்றதா, நாத்திகத்தை வந்து வேறு இருக்கிறதா சாஸ்திரம். சாஸ்திரா அஸ்திரா இல்லையா, சாஸ்திரம்னா துண்டிக்கிறது, அஸ்திரம்னா கட் பண்றது, சத்ரியானா கட் பண்றது. சோ சாஸ்திரம்ங்கிறது எது, சாஸ்திர பிரமாணம்ங்கிறது என்னன்னா, இந்த நாத்திகத்தை முறியடிக்கிறது தான் சாஸ்திர பிரமாணம். அப்ப சிக்ஸ் சிஸ்டம் ஆஃப் பிலாசபி இருக்கு, ஆறு விதமான தத்துவம். கௌதம, கபில, கனாதனா, அஷ்டவக்ர, பதஞ்சலி, ஜைமினி. கபில, கபிலருடைய தத்துவம், சாங்கிய தத்துவம். கபிலர்
அப்புறம் கனாதனர், கபிலர், கௌதமர், கௌதமர் கௌதமுடையது வந்து அணுக்களுடைய எண்ணிக்கை. கனாதனர் ஒருத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு. பதஞ்சலி வந்து யோகசூத்திரம், பதஞ்சலி யோகசூத்ரா, ஜைமினி கர்ம கர்ம மீமாசா. இன்னைக்கு ஒரே தத்துவார்த்தமா இருக்கும் கிளாஸ். சோ ஜைமினி வந்து கர்ம மீமாச தத்துவம், ஜைமினிங்கிற முனிவர் ஜைமி. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, வியாச தேவர் வேதங்களை தொகுத்து, வேதங்களை தொகுக்கிறதுக்கு முன்னாடி வேதங்களை வந்து இந்த ஆறு சீடர்கிட்ட கொடுத்தார். இவங்க ஆறு பேரும் வியாசுடைய நேரடி சீடர்கள், கௌதமர், கபிலர், கனாதனர், பதஞ்சலி, அஷ்டவக்ர, ஜைமினி. இவங்ககிட்ட வந்து வேதங்களை கொடுத்து விவரிக்க சொன்னார். இவங்க ஆறு பேர் எடுத்துட்டு போய் ஆறு விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க. அந்த அஞ்சு விரல் இருக்கு இல்லையா, அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்கு, அஞ்சு விரல் அஞ்சு அஞ்சு லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆறு பேர் என்ன பண்ணாங்க, வேதங்களை அவங்க பார்வையில பாக்குறாங்க. அதாவது வேதங்களை நம்ம பார்வையில பார்க்க கூடாது, வேதங்களை வந்து பரம்பரா பார்வையில பார்க்கணும். இவங்க ஆறு பேர் என்ன பண்ணிட்டாங்க, வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்க சொன்னா இவங்க பார்வையில விளக்கம் கொடுக்குறாங்க. கபிலரின் சாங்கிய தத்துவம், அப்புறம் வந்து கௌதமர் அணுக்களின் எண்ணிக்கை, கௌதமர், கனாதனர், கௌதமர், கௌதமர், கனாதனர், கபிலர், அஷ்டவக்ரர், பதஞ்சலி, ஜைமினி. இந்த ஆறு பேர் ஆறு விதமா தத்துவத்தோட வந்தாங்க. ஒருத்தர் சாங்கிய தத்துவம், ஒருத்தர் வந்து கர்ம மீமாசா, ஜைமினியோட கர்ம மீமாசா. எல்லாத்துக்கும் கர்மதான். நீங்க ஜெய்மினியோட விளக்கம் படிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் கர்மா தான் காரணம். கபிலோட சாங்கிய தத்துவம் படித்தா எல்லாத்துக்கும் 24 கோளக்கூறுக்கு தான் காரணம். இந்த பிரபஞ்சம் இங்க மூணு விஷயம், நீங்க வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். இந்த மூணு விஷயம், பௌதி இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசி, பௌதி இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசி. இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தர் என்ன வந்து சொல்லுவாரு, கர்மா தான் காரணம், ஜீவராசி இந்த பூமியில வந்ததுக்கு அவனுடைய கர்மம் தான் காரணம். இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல, இந்த 24 மூலக்கூறு சேர்ந்துதான் நடக்குது, இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம். கபிலர், கபிலர்ங்கிறது யாரு, நாத்திக கபிலர் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு கபிலதேவர் இருக்காரு. ஒரு கபிலர் கபில வாசுதேவர், தேவகுதியின் புதல்வர், பகவானுடைய அவதாரம், பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம், தேவகுதியின் புதல்வர் கபில வாசுதேவர். இன்னொரு நாத்திக கபிலர் இருக்காரு. இந்த நாத்திக கபிலர் என்ன பண்ணுவாரு, சாங்கிய தத்துவத்தை எடுத்துட்டு வந்து, சாங்கிய தத்துவம்னா 24 மூலக்கூறுடைய கலவை, அஞ்சு கர்மேந்திரியம், ஐந்து ஞானேந்திரியம், ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து பஞ்சமகாபூதம், அப்புறம் வந்து மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் முக்கணம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு. இதுதான் காரணம், இந்த 24 மூலக்கூறு தான் காரணம் அப்படின்னு சொல்றவரு கபிலர், நாத்திக கபிலர். நாத்திக கபிலர் இதுதான் விளக்குவார். ஜைமினி வந்து இல்ல இல்ல, கர்மா தான் காரணம், கர்மத்தினாலதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவர் கர்ம மீமாசத்து. அப்புறம் அணுக்களுடைய கூட்டு, அணுக்களுடைய சேர்க்கை, அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு தத்துவம். இல்ல இல்ல, யோக சூத்திரம் பதஞ்சலி வந்து யோக சூத்திரம் வச்சு அது ஒரு தத்துவம். இப்படி பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. அப்ப சாஸ்திரத்துக்குள்ள போனாலும் இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப எதை நான் ஃபாலோ பண்றது, இவ்வளவு சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரத்துல இவ்வளவு இருக்கு. அவர் ஒருத்தர் வந்து கர்ம மீமாசன் ஒரு தத்துவத்தை கொண்டு வராரு, இன்னொருத்தர் வந்து யோக பதஞ்சலி யோக சூத்திரம் கொண்டு வராரு, இன்னொருத்தர் வந்து அணுக்களுடைய சேர்க்கை கொண்டு வராரு. இப்படி எல்லாம் கொண்டு வந்தா எதை ஃபாலோ பண்றது, வியாசதேவர் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டேன், நானே விளக்கம் கொடுத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்கட்டு. அப்படி வியாசரே தொகுக்கிறார் வேதங்களை. ஏன்னா இவங்களை பண்ண சொன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க கற்பனை பண்ணி எழுதிட்டு வந்திருக்காங்க. வியாசர் பண்ணிட்டார், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரே வேதங்களுக்கு சூத்திரம் எழுதுறாரு, பிரம்ம சூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் கமெண்ட்ரி அவரே எழுதுறாரு. அந்த டைரக்ட் வேதாந்தங்களுக்கு, வேதங்களுக்கு வியாசரே கொடுத்த டைரக்ட் விளக்கம் தான் ஸ்ரீமத் பாகவதம் சைதன்யமா சொல்றாரு. சைதன்யமா அப்படி என்ன சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதத்தை வியாச தேவரே அருளிய வேதாந்த சூத்திரத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எடுத்துக்கிட்டார். சோ பாகவதம் புராண மமலம், அப்பழுக்கற்று உன்னதமான இலக்கியம், பகவான் இலக்கிய அவதாரம். சோ இப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து இப்ப முதல்ல இருந்தே வர குழப்பமா இருக்கு. சோ முதல்ல இருந்து வர, முதல்ல என்னது, இந்த படைப்புக்கு, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு
இந்த பிரபஞ்ச இயக்கம் சிருஷ்டிப்பட்டு வந்து கடவுள் காரணம் இல்ல, இயற்கை தான் காரணம் சொல்ற நாத்திகர்கள். அவங்க ஒரு பக்கம் நாத்திகர்கள் என்ன என்ன திங்க் பண்றாங்க, என்ன அவங்களுடைய கூற்று, அவங்களுடைய பிரமாணம், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாத்திகனுடைய ஸ்டேட்மெண்ட், நாத்திகர்னா நாத்திகர் கேட்டகரிக்குள்ள இவங்க எல்லாம் வருவாங்க. யாரெல்லாம் நாத்திகருடைய கேட்டகரியில வருவாங்க, நாத்திகருடைய கேட்டகரியில யாரெல்லாம் வருவாங்கன்னா, இந்த புத்த கொள்கையை பின்பற்றுறவங்க, விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிக தத்துவவாதிங்க, இவங்க எல்லாம் அதுக்குள்ள வருவாங்க. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது, இவங்களுடைய தத்துவம், இவங்களுடைய கூற்று, இவங்க பிரமாணம் என்னன்னா, கடவுள் ஒருத்தர் கிடையாது, படைப்பாளி ஒன்று கிடையாது, இந்த இயற்கை தானா இயங்குது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போனா ஆத்திகர்கள். இந்த ஆத்திகர்களுக்குள்ள பல கேட்டகரி இருக்காங்க. அதுல வந்து இவங்க சாஸ்திர பிரமாணத்தை ஏத்துக்கிறாங்க, சாஸ்திர பிரமாணத்தை ஏத்துக்கிட்டு சாஸ்திரம் சொல்றதை ஏத்துக்கிட்டாங்க. சாஸ்திரம் சொல்றதை ஏத்துக்கிட்டு இவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க, இந்த ஆறு விதமான தத்துவத்தை கொண்டு வந்து. அப்போ இதையும் வியாசர் புறக்கணிக்கிறார், புறக்கணிச்சு வியாசரே விளக்கம் கொடுக்கிறேன். அப்ப வேதங்களுடைய வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்திருக்கு, பிரம்மம் தான் காரணம், எல்லாமே இந்த இயற்கை ஒண்ணு தானால இயங்கல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் சக்தி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் சக்தி இருக்கு. சோ இயற்கையும் சரி, மூணு விஷயம் இங்க பிரபுபாத் திரும்ப திரும்ப சொல்றாரு, பௌதிக இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசி. இந்த ஒட்டுமொத்த பௌதி இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் பிரதானம், அதுக்கப்புறம் ஜீவராசி, ஜீவா, பிரகிருதி பிரதான, ஜீவா, பௌதிக சக்தி, அதற்கான பிரபஞ்ச தோற்றம், அதுக்கப்புறம் உயிர் வாழிகள். இது வந்து எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் பிரம்மத்துக்கு தான் வந்தது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், இதான் வேதாந்த சூத்திரம், வேத வாக்கியம் என்றது சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலும் தோன்றியது, எல்லா பிரம்மத்திலும் முடியுது, வேதம் அதுதான் உறுதிப்படுது. சோ என்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்றது, பௌதிக படைப்பும் சரி அழிவும் சரி, இந்த பௌதிக சிருஷ்டிப்பு, பௌதிக படைப்பும் சரி அழிவும் சரி, ஸ்லோகத்துல என்ன டிரான்ஸ்லேஷன், பௌதிக படைப்பு அழிவு ரெண்டுமே பகவானுடைய நேரடி மேற்பார்வை இல்ல, கடவுளுடைய மேற்பார்வை இல்லன்னு சொல்றத மறுக்கிற விதமா, எல்லாம் பிரம்மத்திலும் தான் தொடங்குது, பிரம்மத்தில முடியுது. பிரம்மத்திலிருந்து தொடங்கி இப்ப வந்து நம்ம முதல்ல வேத வாக்கியத்தை பார்த்துருவோம். இந்த மூணு விஷயம் இன்னைக்கு ரொம்ப கவனமா கேட்டதான் புரியுது, ரொம்ப நாலேஜபிள், அறிவு சம்பந்தமான கிளாஸ். ஒரு பக்கம் நாத்திகருடைய ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பக்கம் வேதத்துடைய ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பகவத்கீதா பாகவதம், ரைட். சோ இப்ப முதல்ல நாத்திக ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு என்ன என்னது, படைப்பு, பௌதிக உலகம் படைக்கிறது அழியிறது, இதெல்லாம் வந்து கடவுளுடைய மேற்பார்வை கிடையாது, அப்புறம் வந்து அது இயற்கை தானா நடக்குது, அந்த இயற்கை நடந்தெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நாத்திகம். அதுக்கப்புறம் ஆஸ்திகத்துக்குள்ள வந்தா சாஸ்திர, சாஸ்திர பிரமாணம் என்னது, சாஸ்திர பிரமாணம் வந்து பிரம்மத்துக்கு தான் எல்லாம் தொடங்குது, வேதாந்த சூத்திரம் வேத வாக்கியம் வந்து பிரம்மத்துக்கு தான், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலிருந்து வருது, எல்லா பிரம்மத்திலிருந்து தொடங்குது, எல்லா பிரம்மத்துல முடியுது, அந்த பிரம்மம் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம், அந்த பிரம்மமே உயர்ந்தது உன்னதமானது, அதனால நான் தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மாவும் பிரம்மம், ஜீவாத்மாவும் பிரம்மம், இந்த சிருஷ்டிப்பு பிரம்மத்திலிருந்து வந்திருக்கு, சிருஷ்டிப்பு பிரம்மத்துல முடியுது, இதுதான் வேத தத்துவம். வேத தத்துவம் என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, எல்லா பிரம்மத்தில் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு தான் எல்லாம் தோன்றியது, அந்த பிரம்மத்துக்குள்ளதான் எல்லாம் போய் முடியுது, நாமளும் அந்த பிரம்மத்தோட அம்சம், நாமளும் பிரம்மம் தான், நாமளும் பிரம்மம் தான், இது வரைக்கும் வேத வாக்கியம். இதுக்கு விளக்கம் கொடுக்குற மாயாவதி என்ன செய்வாரு, அந்த பிரம்மம் வந்து நித்தியமானது, இந்த உலகம் பொய்யானு, அடுத்தது மாயாவாத தத்துவம். அப்ப மாயாவாதிகள் என்ன முடிவுக்கு வராங்க, நாத்திகர்களுக்கு மாயாவாதிக்கு என்ன வித்தியாசம்னா, நாத்திகர்கள் மறுக்கிறாங்க, மாயாவாதி ஏத்துக்கிறார், நாத்திகர்கள் வந்து கடவுளை மறுக்கிறார், முற்றிலும் கடவுளை மறுக்கிறார், விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் கடவுளை மறுக்கிறாங்க, ஆனா ஆத்திகத்தில் இருக்கக்கூடிய மாயாவாதி அவரு பிரம்மத்தை கடவுளை ஏத்துக்கிறார், ஆனா பிரம்மமா ஏத்துக்கிறார், கடவுள் வந்து பிரம்மம், கடவுள் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அது அப்ப என்ன ஆச்சு, அவர் சாஸ்திரம் படிச்சிருக்காரு, ஒரு மாயாவாதி சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, மாயாவாத கொள்கையை பிடிச்சுக்கிட்டாரு,
மாயாவது கொள்கை என்னது? நான் தான் அந்த பிரம்மம், நான் அந்த பிரம்மம் ஒண்ணுங்க. அதான் மாயாவாதம் அசாஸ்திரம். மாயாவாதம் உண்மையான சாஸ்திரம் அல்ல, அது பொய்யான சாஸ்திரம். ஏன் பொய்யான சாஸ்திரம்? தனியே கடவுளை நினைக்கிறது. எல்லா பிரம்மத்திலிருந்து வந்துதா? ஆமா. எல்லா பிரம்மத்துக்குள்ளே முடியுதா? ஆமா. நானும் பிரம்மத்திலிருந்து வந்தனா? ஆமா. இப்ப நான் ஜட உலகத்துல இருக்கேன்னா? ஆமா. ஜட உடலை விட்டுட்டுனா நானும் பிரம்மம் ஒன்னாயிரு. எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, இந்த பிரபஞ்ச தோற்றம் எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, உயிர் வாழிகளும் பிரம்மத்திலிருந்து வந்தாங்க, பிரம்மம் நித்தியமானது. நான் அந்த பிரம்மத்திலிருந்து இப்ப வந்துட்டேன், ஆனா இப்ப நான் அறியாமையில் இருக்கேன். இப்ப நான் பிரம்மன் உணர்ந்துட்டேன்னா இந்த உடலை விட்டதும் நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிரும். அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் மாயாவாதம். தன்னை கடவுளோடு ஒன்றாக நினைப்பது, கடவுளும் தானும் ஒன்று என்று நினைப்பது, இது மாயாவாதம். இத வந்து எந்த வைஷ்ணவ ஆச்சாரியரும் ஒத்துக்கிறது இல்ல. ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், பிரம்மபாதர், எல்லா ஆச்சாரியரும் இத வந்து பாகவதம் பகவத்கீதை கொண்டு தெளிவா விளக்குறாங்க. இப்போ தெளிவான பதில் ஸ்ரீரம் ஜெகநாத் பலதேவ். இப்போ வந்து பைனல் தெளிவான ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன தெளிவான ஸ்டேட்மெண்ட்? பகவத்கீதை பாகவதம் என்ன தெளிவான பிரமாணம் வைக்குது, என்ன தெளிவான கூற்று? முதல்ல ஸ்டேட்மெண்ட் வந்து ஜட உலகின் படைப்பு மற்றும் அறிவு விஷயங்களில் பகவான் நேரடியான மேற்பார்வை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பகவத்கீதை மறுக்குது? மயாதக்ஷேண பிரகிருதி சுயதே சராச்சரம். எனது மேற்பார்வையில அந்த ஜடையக்கு இயங்குதுங்கிறார். அப்ப எங்க போச்சு அந்த தத்துவம்? இந்த உலகின் படைப்புக்கும் அழிவுக்கும் கடவுள் வந்து பகவானுடைய நேரடி மேற்பார்வை இல்லைங்கிறத கிருஷ்ணர் பகவத்கீதையில மறுக்கிறாரு. நான் கடைக்கண் செலுத்தினேன், கடைக்கண் பார்வையில தான் இயங்குதுங்கிறாரு. அப்போ இங்க எல்லா தத்துவம் அடிபட்டு போயிடும், நாத்திகம் அடிபட்டு போயிடும், மாயாவாதம் எல்லா தத்துவம் அடிபட்டு போயிடும். கிருஷ்ணனுடைய கடைக்கண் பார்வை செலுத்தினால் மட்டும்தான் பிரபஞ்சம் இயங்கும். ஏன்னா மாயாவதி நினைக்கிறாரு இல்லையா பிரம்மம் பிரம்மம்னு, அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் நான் தான் சொல்லியிருக்கேன், பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். சரிதான், பிரபுபாதர் வந்து அவனை சாதாரணப்பட்ட ஆச்சாரியர் கிடையாது. எல்லா வைணவ ஆச்சாரியரும் சாதாரணப்பட்டவன் கிடையாது. பல்வேறு தத்துவங்களை வந்து தவறுபடி ஆக்கியிருக்காங்க, தெளிவான பதில் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி தெளிவான பதில் பகவத்கீதையில இருக்கு, பாகவத்தில் இருக்கு. அது அவங்க விளக்க மூலமா ஆணித்தரணம் புரிய வச்சிருக்காங்க. கிருஷ்ணரே நேரடியா சொல்றாரு, பகவத்கீதையில கிருஷ்ணரே நேரடியா சொல்றாரு, என்னுடைய கடைக்கண் பார்வை செலுத்தி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குதுங்கிறார். பூமிராபோ அனலோ வாயு கப்பனோர் புத்தி ரேவச்ச அகங்கார விதியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா, என்னட்டு பிரிந்த சக்திங்கிறாரு. இளம் நீ நெருப்பு காற்று ஆகாயம் மன புத்தி அகங்காரம் என்றது பிரிந்த சக்திங்கிறார் கிருஷ்ணா. அப்போ இந்த பௌதிக சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி, சக்தி சக்தினா யாருடைய சக்தி? கிருஷ்ணனுடைய சக்தி, விஷ்ணு சக்தி. மாயா விஷ்ணு மாயா, விஷ்ணு சக்தி விஷ்ணு துர்கா. அதனால இந்த ஜட இயற்கை வந்து தனித்து சுதந்திரமா செயல்பட முடியாது அன்லஸ் கிருஷ்ணாவுடைய டச் இல்லைன்னா. கிருஷ்ணாவுடைய சம்பந்தம் இல்லாம ஜட இயற்கை இயங்காது, கிருஷ்ணாவுடைய தொடர்பு இல்லாம ஜட இயற்கை இயங்காது. இதான் ரொம்ப தெளிவான பதில். படைப்பாளி என்று ஒருவர் இல்லைன்னா படைப்பு கிடையாது. படைப்பு என்று ஒன்று இருக்குன்னா படைப்பாளி என்று ஒருவர் உண்டு, அவ்வளவுதான். ஒரே வரியில பதில். இப்ப இந்த செல்போன் கிரியேட் ஆயிருக்கு, செல்போன் இருக்கு. இந்த செல்போனுக்கு படைப்பாளி ஒத்துருக்கணும். செல்போன் மட்டும் வந்துச்சுங்க, ஆனா படைப்பாளி ஒண்ணு இல்லைன்னா யாரு எந்த சின்ன குழந்தை கூட சொல்லும். இதை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு உருவம் இல்லை, மூளை மட்டும் இருக்கு. அது எப்படி உருவம் இல்லாம மூளை மட்டும் இருக்கு? மூளை மட்டும் இப்படி வேலை செய்யும்? இதுல லாஜிக்கே லாஜிக்கே இல்லை, அவங்க பேசுறது லாஜிக்கே இல்லை. இந்த பொருள் தானா வந்துச்சு, இது எப்படி தானா வரும்? இந்த பொருள் தானால வரல, குழந்தை கூட சொல்லுவோம் இந்த பொருள் தானா வராது, இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு ரூபம் இல்லாத அடுத்த முட்டாள்தான், மூளை மட்டும் எப்படி வேலை செய்யும் உருவம் இல்லாம? கடவுளுக்கு வந்து இப்போ விஞ்ஞானிக்கு சின்ன மூளை, இப்போ விஞ்ஞானி வந்து சின்ன மூளையை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பொருளை கண்டுபிடிக்கிறாரு, லைட்டை கண்டுபிடிக்கிறாரு, கரண்டை கண்டுபிடிக்கிறாரு. எல்லாம் விஞ்ஞானி வந்து சின்ன சின்ன மூளையை வச்சுட்டு ஒன்னா கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஞ்ஞானியோட மூளைக்கும் பகவானி மூளைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருப்பாரு? ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவாரு. பகவான் லைட் கொடுத்திருக்காரு, ஒரே லைட் உலகம் ஊர் வச்சு படிச்சு கொடுக்குது. ஐயா விஞ்ஞானியால பண்ண முடியாது. அதுதான் ஜீவனுக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம்.
பகவான் லைட் கொடுத்திருக்காரு சூரியன், அந்த சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. ஆனா முட்டாள்கள் நினைக்கிறாங்க சூரியன் தானா இயங்குது நினைக்கிறாரு. இல்ல, சூரியன் தானா இயங்கலன்னு எங்க சொல்லியிருக்கு? சூரியன் தானா இயங்கல, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சூரியன் தானா இயங்கலன்னு எங்க சொல்லியிருக்கு? சக்ஷக்ஷுரேஷு சவிதா சகல கிரஹாணா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஜ்ஞாகயா பிரபதி சம்ஹృத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி. யக்ஷக்ஷுரேஷு சவிதா, சூரியனுக்கு பேர் சவிதா. சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கு ராஜா சூரியன் வந்து, எல்லா கிரகத்துக்கு ராஜா. நீங்க வந்து ஜோசியம் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்க, நடுல சூரியன் இருப்பார், அதை சுத்தி எல்லா கோள்களும், சூரியன் தான் அங்க சென்டர்ல இருக்காரு. டைம் கூட காலம் கூட சூரியனுடைய அசைவு வச்சுதான், பகல் சூரியன் உதிக்கிறதுல இருந்தா காலம் தொடங்குது. வேதங்களை பின்பற்றவங்களுக்கு சூரிய உதயத்துல காலம், வேதத்தை பின்பற்றக்கூடிய நாள் எப்ப தொடங்குது? சூரியன் உதிக்கும் போது. அறியாமையில தம குணத்துல இருக்கிறவங்களுக்கு நடுராத்திரில தொடங்கும். வெஸ்டர்ன் வேர்ல்டுல நியூ இயர் எப்ப கொண்டாடுவோம்? நடுராத்திரில கொண்டாடுவாங்க, ஏன்னா அவனுக்கு எல்லாம் தலைகீழ தான் நடக்கும். தம குணத்துல இருக்கிறவங்க, தமோகுண கேலண்டரை ஃபாலோ பண்றவங்களுக்கு நடுவுல விடியும். பக்தர்களுக்கு வந்து சூரியன், அதாவது சாஸ்திரத்தை பின்பற்றவங்களுக்கு சூரியன் உதிக்கும் போதுதான் டே நாள் தொடங்குது. சோ யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகான ராஜா சுரமூர்த்தி அசேஷ தேஜா, தேஜஸ் தேஜஸ்வினி, தேஜஸ் தேஜா அப்படின்னா பிரைட்னஸ். யாகையா யாருடைய மேற்பார்வையில? யாகையா பிரமதி சம்பிருத கால சக்கரோ, யாருடைய மேற்பார்வையில இயக்குறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இது யார் சொல்றா? பிரம்மா சொல்றாரு. பிரம்மா யாரு? இந்த படைப்பினுடைய முதல் ஜீவராசி, பிரபஞ்சம் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசி பிரம்மா. பகவான் இருந்து நேரடியா வந்தவர், பகவான் இருந்து நேரடியா வந்தவரு, பகவான் இருந்து நேரடியா வேத ஞானத்தை பற்றி கொண்டவரு, பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவரு, பகவானுடைய குணாவதாரம், ஒரு சம்பிரதாய ஆச்சாரியர். இதுக்கு மேல ஒரு பிரமாணம் என்னவன்? இதுக்கு மேல பிரமாணம் என்ன? அப்ப மூணு பிரமாணம் அதிகாரப்பூர்வமானது. என்னென்ன பிரமாணம் அதிகாரப்பூர்வமானது? என்னென்ன கூற்று அதிகாரப்பூர்வமானது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? சாதுக்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் அதிகாரம். அதுக்கு மேல சாது சாஸ்திர குரு, அதுக்கு மேல ஒரு பிரமாணம் கிடையாது. அதனாலதான் நம்ம ஃபாலோ பண்றது கரெக்ட். ஏன் நம்ம பின்பற்றக்கூடிய பாதை சரியானதுன்னா, இது சாஸ்திர பிரமாணம் இருக்கு, ஆச்சாரியர் உறுதிப்படுத்திருக்காங்க, சாதுக்கள் உறுதிப்படுத்திருக்காங்க, நம்ம ஃபாலோ. ஏன் பக்தி தொண்டு உயர்ந்தது? ஏன் ஆத்மீகத்துல? சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விஷயம், திரும்பி பழையபடி முன்னாடி இருந்து, நாத்திகம் ஆத்திகம், நாத்திகத்தோட ஆத்மீகம் உயர்ந்தது. ஏன்னா ஆத்மீகத்துல கடவுளை ஏத்துக்கிறாங்க, நாத்திகத்துல மறுக்கிறாங்க. இவங்க என்னதான் கற்பனை பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் ஆராய்ச்சி, நாத்திகன் ஒரு நாத்திகன் வந்து என்ன கற்பனை பண்ணாலும், என்ன ஆராய்ச்சி பண்ணாலும், தலை குப்புறினாலும் படைப்பு வர காரணத்தை அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. படைப்புக்கான காரணம் என்ன? சிருஷ்டிப்பு எப்படி நிகழுது? உயிர்வாழி எப்படி தோன்றுனாங்க? உடலை விட்டதுக்கு அப்புறம் எங்க போறாங்க? தாளா குப்புறினாலும் புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு புரியாத புதிராதா இருக்கு. இன்னைக்கு பேரளவான விஞ்ஞானிகள், சினிமா நடிகர்கள், மனக்கற்பனை யாராவது இருக்கலாம். அவங்க சமுதாயத்துல எப்பேர் உயர்ந்த பெரிய கோடீஸ்வரன் லால் நபக்காக இருக்கல, யாராவது இருக்கு. ஆமா, யாரா இருந்தாலும் பெரிய மல்டி மில்லியனர் பில் கிரேட்ஸா இருந்தா கூட தலை குப்புறினாலும் படைப்பினுடைய காரணத்தை புரிஞ்சுக்க முடியாது. நாத்திகம் பேச. அதே சமயம் ஆத்திகத்துல வரும்போது இங்க படிப்புக்கான காரணம் புரியும், அது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு புரியும். தான் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? ஆத்திகத்துல வந்து பிரம்மந்தான் இல்லைன்னா ஓகே கரெக்ட் தான், பிரம்மத்திருந்தா வந்து தப்பு இல்லை, கரெக்ட் தான். ஆனா அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். திடீர்னு மாமரம் தனியா தானா வளராது, அந்த மாம்பழம் தானா கிடைச்சிடாது. மாம்பழம் எப்படி வந்தது? மாமரத்துல இருந்து வந்தது. மாமரத்துக்கு வேர் எங்க இருக்கு? அந்த வேர்ல இருந்துதான் எனர்ஜி இல்லையா. ஒருத்தர் கையில ஒரு மாம்பழம் கொடுத்தாச்சு, இந்த மாம்பழம் தானா வந்துச்சுங்க. என்ன முட்டாளுங்களா? மாமரம் மாம்பழம் வந்து மாமரத்துல இருந்து வந்தது. அப்ப மாமரம் தான் காரணம். அந்த வேரை பிடிங்க, அந்த வேர் நிக்க போய் தான் அந்த வேர் வந்து அது நிற்கதான் அந்த மரம் செழிப்பா இருக்கு. அந்த மரம் செழிப்பா இருக்கனாலதான் பழம் கிடைக்குது. அந்த மாதிரி வேர் வந்து பகவான்,
ஒரு மரத்துக்கு வேர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு பகவான் தான் பிரதானம். ஆத்திகத்துக்கு பகவான் தான் வேர். பகவான் விட்டுட்டு வேற என்ன ஆத்திகம் பேசினாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கூற்று வந்து சரியில்லை, தவறானது. அதனாலதான் மாயாவாதம் தவறானது. ஏன்னா அது பகவான் புறக்கணிக்கும். பகவானுடைய தோன்றா உருவத்துல பிரம்மத்தை பத்தி பேசு, ரைட்? சோ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆத்திகத்துல வந்தா கூட கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வரும்போதுதான், அல்லது பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வரும்போதுதான் இந்த ரெண்டுக்கும் தெளிவான பதில். சோ அதனாலதான் பாகவதம் எல்லா கேள்விக்கும் தகுந்த பதில் சொல்லியிருக்கு. ஏன் பாகவதம் எல்லா கேள்விக்கும் தகுந்த பதில், இங்க கிருஷ்ணர் நேரடியா பாகவதம் சொல்லுது. சோ பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் அதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட உடைச்சிட்டாரு. இந்த முதல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணரை உடைச்சிட்டார் பகவத்கீதையில. என்ன சொல்றாரு, படைப்பு இந்த ஜட உலக படைப்பும் சரி அழிவும் சரி கிருஷ்ணர் தான் பண்றாரு. அவர் தன் கடைக்கன் பார்வை செலுத்திய பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அதுல அவர் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சாலும் அவர் அதுல விலகியே இருக்காரு. அது வந்து கிருஷ்ணா விலகி இருக்கார். அது நான் ஒன்பதாம் அத்தியாயம் என்று சொல்வார் கிருஷ்ணா, நைன்த் சாப்டர்ல. இங்க பாவது நைன்த் சாப்டர்ல கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பகவத்கீதையில கிருஷ்ணா உடைச்சிட்டாரு. மயா ததமிதம் சர்வம் ஜெகத்தவ்யக்த மூர்த்தினா மசாரி சர்வபூதானி நச்சாகம் தேச வஸ்திதா. 9.4 கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நான் எனது தோன்றா உருவின் மூலம் இந்த அகில முழுவதும் பரவி உள்ளேன். எல்லா ஜீவர்களும் எண்ணில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. இதுவும் இதுக்கும் மாயாவதம் விளக்கம் கொடுக்கலாம். பகவத்கீதை எடுத்துட்டு ஒரு மாயாவதி எப்படி வேணாலும் பேசலாம். அதனாலதான் ஆதிசங்கர் பகவத்கீதை விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா பாகவதத்தை எடுத்துட்டு ஆதிசங்கரால பேச முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவனை நான் அனுப்புகிறேன், எப்படி நீங்க அவர் பிரம்மன்னு சொல்ல முடியும்? இப்ப இங்க இங்க சொல்லலாம், இங்க ஆதிசங்கர் என்ன சொல்லலாம், ஒரு மாயாவாதியோடைய குருவான ஆச்சாரியர் என்ன ஆதிசங்கரர் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய கமெண்ட்ரி இருக்கு, அதை படிச்சுனா எல்லாம் பிரம்மம் 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 தான் பிரதானம் வரும். சோ இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கருடைய பார்வையில கூட பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கர் எப்படி விளக்கம் கொடுக்கலாம், பிரம்மம் அதாவது நான் எனது தோன்றா உருவில் போல இந்த அகில முழுதும் பரவில்லை. சோ கிருஷ்ணா வந்து பிரம்மமா எல்லா பக்கம் இருக்காரு, எல்லா ஜீவனும் அந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கு, ஆனா அவருக்குள்ள நான் இல்லைங்கிறேன். அப்ப இதை எடுத்துக்கிட்டு ஒரு மாயாவதி என்ன பண்ணலாம், பாத்தீங்களா கிருஷ்ணா நமக்குள்ள இல்ல, அதனால இந்த உடலை விட்டுது நாமளும் அது பிரம்மம் ஆயிடுவோம். இப்படி வந்து ஒருத்தர் விளக்கம் கொடுக்கலாம் மாயாவதி. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இங்க பகவான் எந்த நோக்கத்துல எந்த அடிப்படையில சொல்றாரு, இந்த முதல்ல அவர் ஜட புலன்களாலே உணர முடியாது. புரோபா ஸ்டார்ட் பண்றாரு, புரோபா பொருளுடைய தொடர்பு போதே கிருஷ்ணர் இந்த ஜட புலன்களால உணர முடியாதுன்னு சொல்றாரு. சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அவருக்கு தோன்றா உருவின் மூலம் தான் அவர் பிரம்மமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. எல்லாமே இந்த பிரம்மத்திலிருந்து வருது, எல்லாம் பிரம்மத்துக்குள்ள முடியுது. ஆனா கிருஷ்ணா அந்த பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு, அவர் தான் பரபிரம்மமா இருக்காரு, அந்த பிரம்மத்துக்கு அவர் தான் ஆதாரமா இருக்காரு. அதுதான் சைத்தன்யம் அப்படி தத்துவம், அச்சிந்தியா வேத அபேத தத்துவம், ஒன்றானது வேறானது. ஜீவனுக்குள்ள பகவான் இருக்காரா, இருக்காரு, ஆனா இல்ல இல்ல. இப்ப நமக்குள்ள கிருஷ்ணர் இருக்காரா, இருக்காரு, இருக்காரு, இல்லாமல் இருக்காரு, இது குழப்பமா இருக்கும். எப்படி இருக்கு, இப்ப எனக்குள்ள கிருஷ்ணர் இருக்காரு பரமாத்மா ரூபத்தில் இருக்காரு, அதே சமயம் ஒரு சச்சிதானந்த ரூபமாவும் இருக்காரு. இப்ப ஆன்மீகவாதிகள்ல கிருஷ்ணரை பிரம்மமா உணர்மா உணர்ந்துங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பரமாத்மா உணர்மா உணருங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனா நீங்க பகவான்கிட்ட வந்தாதான் இந்த பிரம்மத்துக்கு அவர்தான் ஆதாரம், பரமாத்மக்கு அவர்தான் ஆதாரம், படைப்பு சிருஷ்டிக்கான பௌதிக சக்தி 24 மூலக்கூறு எல்லாருக்கும் அவர் தான் ஆதாரம் புரிஞ்சுக்கணும். இதுதான் கபில வாசுதேவ் பாகவதத்துல சொல்றாரு. சோ கபில வாசுதேவர் பாகவதம் தேர்காண்டோல சாங்கிய தத்துவத்தை வச்சுக்கிட்டு கிருஷ்ண பக்தி தோட்டம் பத்தி சொல்றாரு. அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் சரி, பாகவதத்துல கபிலருடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே பகவான் தான். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் சாங்கியத்தையும் சாங்கிய தத்துவத்தையும் பக்தி தொண்டையும் வேறு வேறுன்னு பாக்குறாங்களோ அவங்க முட்டாள்னு சொல்றாரு. கரெக்டா படிச்சிருக்கீங்களா, செகண்ட் சாப்டர்ல வரும் பகவத்கீதை. செகண்ட் சாப்டர்ல
யார் ஒருத்தர் வந்து சாங்கிய தத்துவமும் பக்தி தொண்டையும் வேறு வேற பாக்குறாங்களோ, ரெண்டு வேறானதா பாக்குறாங்க, உண்மை காணவில்லை, உள்ளது உள்ளவாறு பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப கபில வாசுதேவ் என்ன சொல்றாரு, இந்த 24 மூலக்கூறுகள் காரணம், இந்த 24 மூலக்கூறத்துக்கு குருக்கு காரணம் யாரு, கிருஷ்ணா. அப்ப என்னாச்சு, அங்க பக்தி தொண்டு வந்துச்சு. இந்த 24 மூலக்கூறு தான் அடுத்தது வந்துடும். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது, ஜட இயற்கைக்கு சிருஷ்டிகர்த்தா, ஜட இயற்கை தான் சிருஷ்டிகர்த்தா. ரெண்டா என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் தான் எல்லாம் உற்பத்தி பண்ணுது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணது யாரு, 24 மூலக்கூறு யாருக்கு இருந்து வந்தது, 24 மூலக்கூறு தானா வரல, 24 மூலக்கூறு யாருக்கு இருந்து வந்தது, கிருஷ்ணர் இருந்து வந்தது. அப்போ இந்த சாங்கிய தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றது 24 மூலக்கூறு ஆராய்ச்சி பண்றது. இந்த 24 மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ணா ஒருத்தர் என்ன முடிவுக்கு வரணும், கிருஷ்ணர் மூலமா கடவுள் முடிவுக்கு வரணும். அதுதான் கபில வாசுதேவ். நாத்திக கபிலர் என்ன பண்ணாரு, 24 மூலக்கூறு தான் ஆதாரம்னு சொல்லிட்டாரு. அந்த 24 மூலக்கூறுக்கு ஆதாரம் யாரு, அவரை பிடிக்கணுமே. அதுதான் கபில வாசுதேவ் சொல்றாரு, இந்த 24 மூலக்கூறுக்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம், அவர் தான் ஆதாரம் சொல்றாரு. இந்த மாதிரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தெளிவான பதில். அதனால இந்த ஆத்திகத்தை சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டாலும் பிரம்மத்தை உணர்றதையும் பரமாத்மா உணர்றதையும் காட்டிலும் உயர்ந்தது கிருஷ்ண பக்தி, பகவானுக்கு பக்தி, பகவானை கிருஷ்ணனை பகவானா ஏற்றுக்கொள்றது. ஏன்னா இந்த இங்க சொன்ன படைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணு விஷயம், படைத்தல், காத்தல், அழித்தல், இதுக்கு மூணுக்கு அவர் தான் ஆதாரமா இருக்காரு. பிரம்மாவா இருந்து படைக்கிறாரு, சிவனா இருந்து அழிக்கிறாரு, விஷ்ணுவா இருந்து காக்குறாரு, இந்த மூணுக்கு அவர் ஆதாரமா இருக்காரு. அப்புறம் இந்த ஜட இயற்கை அதுக்கும் அவர் தான் ஆதாரமா இருக்காரு, இது அவர்கிட்ட தான் தோன்றது. ஜீவராசி உயிர்வாளி இதுக்கும் உயிர்வாளி கிருஷ்ணனுடைய அம்சம், மமை வம்சம் ஜீவலோகு. அப்படி இருக்கும்போது எதையுமே நீ கிருஷ்ணன் பிரிக்க முடியாது. இத கிருஷ்ணர் விட்டுட்டதற்கான இதை தேடுறதா இங்க புரோபா என்ன சொல்றாரு, அழகா கோட் பண்ணிருக்காரு சைதன்ய சேதாமிருத்த, அதேவ கிருஷ்ண மூல ஜெகத்காரண பிரகிருதி காரண ஏசே அஜாகலஸ்தான, அஜாகலஸ்தான, அஜாகலஸ்தான என்ன அர்த்தம்னா, இந்த ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்கு வந்து கழுத்துல ரெண்டு காம்பு இருக்கும், அதுல போய் பால் கறக்குறது, எப்படி பால் வருவது இல்லை, ஆட்டுக்குட்டியோட கழுத்தை பிடிச்சி கறந்த பால் வருமா, ஆட்டுக்குட்டியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அதுல காம்புல வந்து இல்லைன்னா என்ன இல்லை இழுத்தாலும் ஒண்ணு வராது, அது கத்ததான் கத்து, அதுக்கு மடியில பிடிச்சி பால் கறக்கணும். பால் இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்த பிடிச்சி இழுத்த என்ன பிரயோஜனம், ஆட்டுக்குட்டியோட கழுத்துலயும் காம்பு இருக்கு, மடியிலயும் காம்பு இருக்கு, பால் வேணா மடியில் போய் இழுக்கணும், கழுத்தை பிடிச்சி இழுத்த என்ன பண்றது. அதே போலதான், அதே போலதான் பிரபு என்ன சொல்ல வர்றாரு, பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி தோன்றுச்சு, இது எப்படி இயங்குது, படைப்பு கருத்தா யாருங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது, ஆட்டுக்குட்டியோட கழுத்தை பிடிச்சி காம்புல பால் கறக்குது. ரைட், சோ நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரபுபார் வந்து 2.5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, இந்த ஸ்லோகத்துக்கு பிரபுபார் வந்து 2.5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒண்ணு இந்த ஓமை கொடுத்திருக்காரு, ஆட்டு கழு ஆட்டினுடைய கழுத்துல காம்பு பிடிச்சவொன்னு பால் வராது. அதே மாதிரி கிருஷ்ணரை விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், இந்த சிருஷ்டிக்கு கர்த்தா யாரு, படைப்பு எப்படி நடக்குது, உயிர்வாழ் எங்கிருந்து தோன்றுனாங்க, பதிலே கிடைக்காது, அதற்கான மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஜட இயற்கை ஜட ஜடத்துக்குரிய காரணம் என்னும் முறையில் பிரதானம் என்றும் திறமை மிக்க காரணம் என்னும் முறையில் மாயா என்றும் அறியப்படுகிறது. ஆனால் அது மந்தமான ஜடப்பொருளாக இருப்பதால் அது படைப்பின் ஆதிக்கமான காரணம் அல்ல. ஆர்னோ சாய் விஷ்ணு தான் ஜடையக்கிறதுக்கு அதன் மீது மின்சக்தி. அடுத்து என்ன சொல்றாரு பிரபாதா, இப்போ கரண்ட் காப்பி அதுல கரண்ட் கொடுத்தாதான், வயர்ல கனெக்ஷன் கொடுத்தாதான் லைன் வரும், இல்லாட்டி வராது. அதுக்கு இன்னொரு என்ன சொல்றாரு பிரபாதா, ரெண்டு ஓமை கொடுத்திருக்காரு, ரெண்டு ரெண்டு மூணு ஓமை கொடுத்திருக்காரு மொத்தத்துல, இந்த 2.5 பக்கத்துல மூணு ஓமை கொடுத்திருக்காரு, மூணு 4 ஓமை, மொத்தம் 4 ஓமை கொடுத்திருக்காரு. ஆட்டுக்குட்டியோட கழுத்துல குடிச்சு பால் கறக்குறது, கரண்ட் காம்பி மின்சாரம் வர்றது, அப்புறம் ஒரு இரும்பு ராடை கொண்டு நெருப்புல காய்ச்சறது, அப்புறம் தீப்பொறி, நெருப்பு தீப்பொறி தீச்சுடர், நெருப்பு அது ஒரு தீச்சுடர் அது தீப்பொறி, இப்படி எல்லாம் கேட்டா அவருக்கு புரியாது, அவ்வளவுதான். இன்னொரு தடவை கேட்டாதான் புரியும், புரிஞ்சுதுங்களா. எப்ப வந்தீங்க முக்கியமான இது பாருங்க, இவ்வளவு அழகா பிரபுபாதா வந்து 2.5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது,
இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிற இந்த பிரமாணம் இருக்கு இல்லையா, பிரபுபாதா வந்து ஆணித்தனமா பதிய வைக்கிறார். இந்த நாத்திகர்கள் மாயாவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகுற மாதிரி. ஒயர்ல கம்பி இருக்கா? கம்பி இருக்கு, ஆனா கனெக்ஷன் கொடுத்தா தான் கரண்ட் வரும். கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த மின்சாரம் பாயும் போதுதான் அந்த கம்பியில வந்து அந்த கரண்டோடைய அந்த 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 ஒயர்ல கரண்ட் இருக்கு. அந்த கனெக்ஷன் கொடுக்கலன்னா கரண்ட் இல்லை. அது மாதிரி ஜட இயற்கை வந்து அப்படிதான், ஈஸ்வரோட சம்பந்தப்பட்டதான் இயங்கும். கிருஷ்ணர் இயங்கலைன்னா ஜட இயற்கை இயங்காது. கிருஷ்ணா இயங்கல, அவர் அசைஞ்சாலும் ஒரு அணுகூட அசையும். கிருஷ்ணர் இல்லைன்னா ஒரு அணுகூட அசையாது. கிருஷ்ணோட கனெக்ட் பண்ணணும். இந்த ஜட இயற்கை ஃபர்ஸ்ட், இந்த பௌதி இயற்கை தனித்து சுதந்திரமா செயல்படுறதல்ல, கிருஷ்ணருடைய மேற்பார்வை தான். ஜீவராசியா நாமளும் அப்படிதான், நாமளும் தனித்து சுதந்திரமா செயல்படுறவங்கள, கிருஷ்ணனுடைய அனுமதி இருந்தா தான் நம்ம செயல்பட முடியும். அடுத்தது ப்ரோபாரு சொல்றாரு, ஒரு இரும்பு துண்டு நெருப்பு இல்ல, ஆனா நெருப்புல வச்சு காய்ச்ச 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 அது நெருப்பாயிடும். ஒரு அயன் ராட் இருக்குல்ல, நீங்க இதுல போனா பாக்கலாம், பெரிய பெரிய பவுண்ட்ரி எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரிஸ்ல போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நெருப்பை காய்ச்சி ஊத்துவாங்க. அந்த சில அச்சு அச்சு வார்ப்பாங்க, ஸ்கொயரா ரவுண்டா ஒரு பக்கெட் மாதிரி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல அந்த நெருப்பு இரும்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா காய்ச்சி ஹை டிகிரி செல்சியஸ்ல காய்ச்சுவாங்க. காய்ச்சி 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 அப்படி அந்த ராடு ஃபுல்லா நெருப்பா மாறிடும். அதை வச்சு ஊத்துனா அப்படி அந்த வடிவம் ஆகும். சோ எப்படி இரும்பு வந்து நெருப்புல காய்ச்ச காய்ச்சி அது நெருப்பா மாறுதோ, அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இந்த ஜடையக்கியமில கிருஷ்ணா தன் சக்தியை பாய்ச்சும் போதுதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. இன்னொரு உண்மை கொடுத்திருக்காரு சொல்ல மாதிரி, அஞ்சாவது உண்மை, ஒரு தாய் என்ன, ஒரு தாயிட்ட இருந்து குழந்தை வந்தாலும் தந்தையோட சக்தி தாயினுடைய கருவுக்குள்ள போகணும். ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த பெண் தான் குழந்தை கொடுக்குறாங்க. பாருங்க இது அஞ்சாவது உண்மை, பாருங்க ஒரே பர்பட்ல அஞ்சு ஓமிய புறம்பாடு கொடுத்திருக்காரு. ஒரே பர்பட்ல அஞ்சு ஓமிய புறம்பாடு கொடுத்திருக்காரு. ஒரு ஓமை வந்து என்னது, ஆட்டுக்குட்டியோட கழுத்துல பாலு வராது, தலைகுப்பினால் வராது. அந்த மாதிரி சொந்த முயற்சினாலேயோ அல்லது பௌதிக கண்ணோட்டத்தினாலேயோ அல்லது நாத்திகத்தினாலேயோ இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பத்திலாம் புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு தாய் கருவுறுகிறாள், ஒரு பெண் கருவுறா, எப்ப வந்து பெண் கருத்தரிக்கிறா, ஒரு ஆணுடைய சக்தி அந்த பெண்ணுடைய கருவுக்குள்ள போகும். அந்த மாதிரி இந்த ஜடையற்கை எப்ப கருவுறுது, கிருஷ்ணர் பார்க்கும் பொழுது கருவுறு. அப்ப பிரகிருதி, இந்த ஜடையற்கை பிரகிருதி, கிருஷ்ணா வந்து புருஷா. கிருஷ்ணா புருஷா, கிருஷ்ணாவுடைய பார்வை பிரகிருதி மேல படும்போது அது கருத்தரிக்குது ஜீவன் உற்பத்தியா. நம்ம புருஷா இல்ல, நம்ம பிரகிருதி தான், ஜீவனும் பிரகிருதி தான், கிருஷ்ணா தான் புருஷோத்தமா. ரெண்டு, மூணாவது இந்த இரும்பு கம்பி, இரும்பு கம்பிக்குள்ள கரண்ட் அந்த சக்தி கொடுத்தாதான் அது வேலை செய்யும், இல்லாட்டி அது அப்படியே தான் இருக்கும். செயல் இல்லாம தான் இருக்கும். நாலாவது, ஒரு அயன் ராட நெருப்புல வச்சு சொன்னா அது அது நெருப்பா மாறிடும். அதே மாதிரி இந்த ஜடையற்கை இயங்காது, ஆனா கிருஷ்ணருடைய சக்தியை பாய்ச்சும் போது இயங்குது. அடுத்து லாஸ்டா வந்து மூணு உண்மை கொடுத்திருக்காரு, இந்த சார்ஜர் மூணு உண்மை கொடுத்திருக்காரு, தீ தீ நெருப்பு, தீ சுடர், தீ பொறி. நெருப்புல நெருப்பு நெருப்பு இருக்கு இல்லையா, இப்ப நெருப்பு வந்து ஒரு இடத்துல கொழுந்து விட்டு எரியுது, அந்த தீ சுடர்லயும் நெருப்பு நெருப்போட தான், அந்த நெருப்புல வரக்கூடிய தீ சுடர் இருக்கு இல்லையா, அதுவும் நெருப்பு தான். அது தெரிச்சு வளர நீ நெருப்பு பொறி, அதுவும் நெருப்பு தான். ஆனா இதுக்கெல்லாம் பிரதானம் என்னது, நெருப்பு. நெருப்பு இல்லைன்னா தீ சுடரும் கிடையாது, தீ பொறியும் கிடையாது. புரியுதா என்ன புரிஞ்சு, தீப்பெட்டியா பொறி உருண்டையா? நெருப்பு தான் பிரதானம், நெருப்பு இருந்தாதான் தீ சுடர் தீ பொறி எல்லாம். நெருப்பு இல்லைன்னா தீ சுடரும் இல்ல, தீ பொறியும் இல்ல. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் பிரதானம். பிரபுபாத் மேல என்ன விளக்கம் சொல்றாரு, பிரபஞ்ச தோற்றம் அதாவது நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு வந்து பகவானோட போயிடும். பிரபஞ்ச தோற்றம் புகை, புகைக்குள்ள நெருப்பு இருந்தாதான் புகையும், நெருப்பு இல்லாம புகையுமா, தமிழ்ல பழமொழி சொல்றாங்களே நெருப்பு இல்லாம புகையுமா, அந்த மாதிரி அப்ப நெருப்பு இருந்தாதான் புகை. அப்ப கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தாதான் பிரபஞ்ச தோற்றம். அடுத்தது தீப்பொறி வந்து ஜீவராசியோட ஒப்பிடுறாங்க. தீப்பொறி எங்க இருந்து வந்தது, நெருப்புல இருந்து வந்தது. அப்ப நாம எங்க இருந்து வந்தோம், கிருஷ்ணாட்டிருந்து வந்தோம். அடுத்தது பௌதி இயற்கை, இது பிரதானம். இந்த பௌதி இயற்கை எங்க இருந்து வந்தது, அதுவும் இந்த பௌதி இயற்கை எதோட ஒப்பிடப்படுது, தீச்சுடர். பௌதி இயற்கை தீச்சுடர்,
தீச்சுடன் எங்கிருந்து வந்தது? நெருப்புல தான் வந்தது. ஆக மொத்தத்துல பௌத்த இயற்கையும் சரி ஜீவாத்மாவும் சரி பகவான் தான் வந்தது. தீச்சுடரும் சரி தீப்பொறியும் சரி நெருப்புல தான் வந்தது. ரைட், இதுதான் தெளிவான விளக்கம். சோ இப்படி பௌத்த இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசி அனைத்தும் பகவானின் வெவ்வேறு சக்திகளாகும். பௌத்த இயற்கை பகவானுடைய எந்த சக்தி? பௌத்த இயற்கை பகவானுடைய பௌதிக சக்தி, ஜீவராசி மத்திய சக்தி, கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகம் ஆன்மீக சக்தி. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார் பகவத்கீதையில? பகவத்கீதையில் நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க என்ன கேக்குறீங்களா? பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் புதா பாவ சமன்விதா. இந்த பௌதிக சக்தியானாலும் சரி ஆன்மீக சக்தியானாலும் ரெண்டுக்கும் ஆதாரம் நான் தான். அகம் சர்வஸ்ய பிரபவம், அகம் நான் சர்வஸ்ய பிரபவம். இந்த பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி, தடச சக்தி, எல்லா சக்திக்கும் சக்திமான் கிருஷ்ணா தான். எல்லா சக்தியும் கிருஷ்ணனால தான் இயங்குது. கிருஷ்ணர் இல்லை ஒரு சக்தியும் கிடையாது, கிருஷ்ணர் இல்லை சக்தியே கிடையாது. சக்தி சக்திமான் இருக்க போய் தான் சக்தி, நெருப்பிட்டு இருந்தா நெருப்பு போய் நெருப்பு சூடலாம். அப்போ கிருஷ்ணர் தான் இந்த ஜடசக்தி ஆன்மீக சக்தி ரெண்டுக்கும் ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தர சர்வம் பிரபவம் எல்லாம் எங்கிட்ட தான் தொடங்குது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தர் வந்து நாத்திகரா இருக்காரு, ஒரு ஆத்திகராகனு வச்சுக்கோங்க, இல்ல நிறைய ஆத்திகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க வந்து இந்த பிரபஞ்சம் தானா இயங்கல, எல்லாத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வந்து கடவுள், அவர் பகவான் கிருஷ்ணரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணணும்? உட்காந்து கற்பனை பண்ணிட்டு கூடாது, சேவை பண்ணும். இதி மாத்துவா பஜதேமா, எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலிங்கிறது, மனிதர்களே புத்திசாலி. யார் ஒருத்தர் இந்த ஜட உலகத்துக்கும் சரி ஆன்மீக உலகத்துக்கும் சரி ரெண்டுக்கும் ஆதாரம் கிருஷ்ணர் தான். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா, இது யார் அறிந்து கொள்கிறார்களோ, உதாபா பஜதேமா, எனக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, அவங்கதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ், அவங்கதான் முதல் தரமான புத்திசாலி. மத்த பரதரம் நான் அந்யத் கிஞ்சித் அஸ்தி, என்னை விட உயர்ந்த உண்மையே கிடையாது அர்ஜுனா, நான் தான் பரம சத்தியம். யோகியம் சத்தியம் பரம் தீமை, கிருஷ்ணதான் பரம சத்தியம், அவரை விட உயர்ந்த சத்தியம் கிடையாது, அவரை விட உயர்ந்த உண்மை கிடையாது. அந்த ஸ்லோகத்துல அழுத்தம் மத்த பரதரம் நான் அந்யத், அந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்லணும், மத்த பரதரம் நான் எப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையோட உச்சரிப்பு இருக்கு, கிருஷ்ணர் எந்த உச்சரிப்புல சொல்றாரு, என்ன அர்த்தத்துல சொல்றாரு. இங்க நீங்க ஏழாம் அத்தியாயத்துல ஏழாம் ஸ்லோகம் சொல்லுங்க, மத்த பரதரம் நான் இப்படி இல்ல, மத்த பரதரம் நான் அந்ய கிஞ்சி தஸ்தி தனம் ஜெயா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா, அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு கிருஷ்ணா. அவர் அப்படி அப்படி பிரதானம் அப்படி அப்படி என்ன சொல்றாரு, பகவத்கீதை கொண்டு ஸ்தம்பிங் ஸ்தாபிக்கிறார் அவர் தான் பரம சத்தியம். சோ அதனால ரொம்ப அழகான வருடம் நீங்க எல்லாமே. அதனால இது ரொம்ப தெளிவான பதில். இந்த அஞ்சு ஓமையும் வந்து இந்த ஒரு ரெண்டு பக்கத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு, சாரி ரெண்டு பக்கத்துக்கு, ரெண்டரை பக்கத்துக்கு. அதனால கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. இதுதான் வந்து எல்லா வேதங்களுடைய சாரம், அனைத்து வேதங்கள் புராணங்கள் இதிகாச உபநிஷத்து எல்லாத்துடைய சாரம். கிருஷ்ணர் தான் பரமசத்தியம், அவர் தான் பரபிரமம், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. இதுதான் பகவத்கீதா பாகவதம் எல்லாம் இதே ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த கூற்று வந்து ரொம்ப அழகா பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் கிருஷ்ணரே பகவத்கீதை மூலமா பாகவதம் மூலமா இதெல்லா தத்துவம் இந்த மாதிரி பௌதிக படைப்புக்கு அழிவுக்கு வந்து கடவுள் காரணம் கிடையாது, அப்புறம் வந்து இந்த பௌதி இயக்கிற எல்லாத்துக்கு காரணம், எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ரந்திராசிமத் பாகவதம் கீ ஸ்வபோபால் கீ.